Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். கூடவே முருங்கை கீரை முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். 2 in 1. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கை கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அதில் கோம்பு இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி அந்த குச்சை மட்டும் எடுத்துடணும். அவ்வளோதான் முருங்கை கீரையெல்லாம் நம்ம உருவி எடுத்துக்கலாம். அதே போலவே இந்த டைமில் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுத்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி சைஸில். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஆனதும் கூடவே 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வாஷ் பண்ணி வச்சதால் தண்ணி இப்போ அவசியம் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் ஆகும் கீரை நல்லா குக் ஆகுறதுக்கு. அது வரலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, எந்த தண்ணியும் நான் விடலை. நாங்க இது வந்து முருங்கை கீரை பொரியல். நம்ம இதிலே வந்து முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுனா, கூட 4 முட்டையை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இதே போலவே எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே போலவே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போலவே பாருங்கள் சூப்பரான முட்டை பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. 2 in 1. சேர்க்கறதுக்கு முன்னாடி கீரை பொரியல், முட்டை சேர்த்த பிறகு முட்டை பொடி மாஸ், அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டை பொடி மாஸும் கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம கீரையை எடுத்துக்கணுங்க. அது எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.